ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். சமீபத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ அப்போ நான் எடுத்த ட்ராவல் பிளாக் அண்ட் ஆல்சோ போயிட்டு இருக்கான ட்ராவல் கைடு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் ஏறினது வந்து கரூரில் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் நைட் 12 மணிக்கு ஏறினேன். காலையில் 6 மணிக்கு திருநெல்வேலி வந்தது. அங்கேருந்து 6 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் திருச்செந்தூருக்கு போய் 8 மணிக்கு சேர்ந்தோம். ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே ஒரு ட்ராவல்ஸ் வந்து ட்ரிப் அடிச்சுட்டு இருந்தது, அது பர் ஹெட் 20 ரூபீஸ் தான். ஸோ அதில் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். முருகனுடைய அறுபடை வீடுகள்லேயே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே கோவில் திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்கே வந்துட்டு கடலில் குளிக்காமல் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம வந்து கடலில் தான் குளிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து குளிக்க முடியாதுங்கிறனால முதல்லே குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். ஸோ வாங்க கடலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக நான் கடலில் குளித்து விளையாண்டதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஆக்சுவலாக தண்ணியில் ஃபோன் நினைஞ்சிருந்ததுனால நான் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பீச்சில் உட்காந்து எடுத்து தான் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அங்கே கொஞ்ச நேரம் நான் உட்காந்து சுற்றியும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாடலாக அழகாக விளையாண்டுட்டு இருந்தது. நீங்களே பாருங்கள், க்யூட்டாக இருந்தது. கடலை நல்லா குளித்து விளையாண்டதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிடாதீங்க. அதே ஈரத்தோட நாளி கிணறுன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ஒரு தீர்த்தம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் தான். அதில் வந்து 3 குடம் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த நாளி கிணறுக்கு போகிறக்கான வழி இருக்கும். இதோட கடைசி எண்டில் போனீங்கன்னா அந்த கிணறு தான். மக்கள் க்யூவில் தான் போவாங்க. அந்த இடம் ஃப்ரீ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஆனால் 3 குடம் மட்டும் தான் ஊற்றுவாங்க. அதுலேயே உடம்பு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டர் தான் அது. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங் இடமும் இருக்கும். அங்கெல்லாம் சாமி கும்பிட்றக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் கிட்டே லக்கேஜில் நிறையா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அஃபிஷியலாக ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பேகை வச்சிடலாம். ஒரு பேகுக்கு வந்து 1 நாளைக்கு 10 ரூபா வாங்குவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் செருப்பையும் விட்டா விட்டலாம். நான் செருப்புக்கு சேஃப்டின்னு சொல்ல முடியாது. பேகை மட்டும் சேஃபாக வச்சுக்குவாங்க. அங்கேருந்து சாமி கும்பிட போயிடலாம். அந்த நாளி கிணறுல என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அந்த இடம் ரொம்பவே சகதியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ தண்ணியாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. அண்ட் ஆல்சோ சாமி வந்து 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நான் போய் பார்த்தேன். பிகாஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால சாமி கும்பிட்றதுக்குமே கிட்டத்தட்ட எனக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கும்பிட்டுற இடத்துல எங்கேயுமே செல்ஃபோன் இஸ் நாட் அலவுட், பேக்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி குகைன்னு சொல்லி ஒரு இடம் இருந்தது. அந்த வள்ளி குகை பக்கத்தில் இருக்கிற கடல் தான் எடுத்துகிட்டேன். இதுதான் அந்த வள்ளி குகை. அங்கே கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே கும்பிட்றோம். இந்த குகையிலையுமே நம்மளால் எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ அலோவ் பண்ணல. பிகாஸ் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுடும் கிட்டத்தட்ட 10-15 போர்டு வச்சுருந்தாங்க. அந்த ஐயர்களுமே அலோவ் பண்ணலை. ஆனால் உண்மையிலுமே அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் கிளாஸ்ட்ரோஃபோபிக் பீப்புள்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த குறுகலான இடத்துல பார்த்தா பயந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற கொஞ்சம் பார்த்துப்போங்க. ஏன்னா அந்த இடம் வந்து போக போக ரொம்ப குறுகலாக இருக்கும். ஒரு 5-6 பேர் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப குறுகலாக இருந்தது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அங்கே ஒரு சாமி இருப்பாங்க, கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே வெளியில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சங்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தார். அதை இப்போ பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கே நிறைய கடல் பறவைகள் பறந்துட்டு இருந்தது. ஸோ அந்த கடலில் அந்த சாமி கும்பிட்டு வந்து நின்று அந்த பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக இருந்தது. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு நம்ம பேக்கெல்லாம் எடுத்துட்டோம். அங்கே எங்களுடைய பேக் அண்ட் செருப்பு எல்லாமே சேஃபாக தான் இருந்தது. எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்தோம். வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லெமன் சர்பத் கடை இருந்தது. எனக்கு சர்பத்துலாம் பிடிக்கும். ஸோ அந்த லெமன் சர்பத் ஒன்று குடித்தா நல்லா தான் இருந்தது. அப்படியே எங்கள் கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டே கோயிலை சுற்றி நடந்து வந்துட்டோம். அப்படியே நடந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு முன்னாடி வந்து திருச்செந்திலாண்டவர்னு சொல்லி அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த கோபுரத்தோட வியூக்கு நல்லா இருந்தது. அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஜங்ஷனுக்கு போயிட்டோம். வெயிட் பண்ணுங்கள், என்ன வீடியோ முடியல. திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே. திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு சாயந்தரம் 4:25 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போச்சு. ஸோ அதில் இருப்பு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த திருநெல்வேலியில் இறங்கி கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லி வெளியில் போனப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். இங்கு வாகனங்களை நிறுத்தாதீர்னு போட்டிருக்காங்கன்னா அங்கேயே தான் மக்கள் எல்லா வாகனத்தையும் நிறுத்தியிருந்தாங்க. அண்டு திருநெல்வேலி வந்து அப்படி என்ன ஷாப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்து அல்வா வாங்க போனேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருட்டு கடை அல்வா வாங்கி சாப்பிடணும்னு நினச்சேன். பட் இரவு கடை அல்வான்னு தூய தமிழில் ஒரு கடை வச்சுருந்தாங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜங்ஷனுக்கு வெளியிலேயே லெஃப்ட் சைட்லேயே இருந்தது. சரி இவங்க என்ன அப்படின்னு கேட்டு விசாரிச்சு பார்த்ததில் இருட்டு
கடை அல்வாவோட ஆத்தென்டிக் பிரான்ச் தாங்க இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்த வகையில் டக்கராகவே இருந்தது. சரி ஓகே, ஒரிஜினலாக என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அண்டு ஜங்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையம் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டுங்கிற பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாகவே இங்கே ஒரு விஷயம் வித்துட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா இந்த வீடியோ நீங்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பண மரங்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்க முடியும். அந்த வகையில் பணம் மரம் சார்ந்த பனை மரம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் இது வந்து பணம் பழத்துலேருந்து செஞ்ச சர்பத்து, அதே மாதிரி பனை ஓலையில் செஞ்ச விசிறி, தொப்பி, மரம், அப்புறம் வந்து பனங்கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பனை மரத்துலேருந்து வர பொருட்கள் எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பொருட்கள் நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிற வகையில் எல்லாமே சூப்பராகவே இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயும் அது ஒரு சிறப்புக்கு தகுந்த மாதிரி ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டுங்கிற பேரில் சேல் பண்ணுறதா சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்களா, வேறு ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மேபி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இருட்டு கடை அல்வாவும் அது ஒரிஜினல் தான் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் உண்மையாலுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது, யாராவது போனீங்கன்னா கூட அங்கே வாங்கி சாப்பிடலாம். அந்த கடையை நான் தப்பே சொல்ல மாட்டேன். அண்டு கோவில் வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் திருச்செந்தூர் யாராவது போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னோட மற்ற வீடியோக்களையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒன்லி நாட் அபவுட் த ரிலீஜியஸ் திங்ஸ் அண்ட் அதர் ஜெனரலியும் ட்ராயிங்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய ட்ராவல் வ்ளாக்லாம் நான் போட்டிருக்கேன். என்னோட சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மற்ற வீடியோக்கும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுனா மட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.